உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திருவுருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பெருவழி தலத்தில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டிட குவியல்களை கொட்டித்தான் தீர்வோம் என்று தொடர்ந்து அடம்பிடித்து கொண்டு பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. எந்த ஒரு திட்டத்திற்குமே அது மருத்துவமனை கேட்டால் அதற்கு காலதாமதமாகும், சாலை வசதி கேட்டால் அதற்கு காலதாமதமாகலாம், பள்ளிக்கூடம் கட்டச் சொன்னால் அதற்கு காலதாமதமாகலாம், டாஸ்மாக் கடைகள் திறக்க வேண்டுமென்றால் உடனடியாக திறக்கலாம், அதை மூடவே கூடாது என்று இப்படி பலவிதமான அறம் சார்ந்த கொள்கைகளை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை பெருவழித்தலத்தில் மட்டும் அங்கே கட்டியே தீருவோம் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அணு உலை போல, இராணுவத்திற்கான மிக முக்கியமான ஒரு அவசரமான மையம் போல தொடர்ந்து அங்கே பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறது. நீதியரசர் அவர்களே கேட்டாங்க, இந்து சமய அறநிலையத்துறை பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து பல்வேறு கோவில்களில் நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வர்றீங்க, வளர்ச்சி பணிகளை செய்கிறீங்க, ஆனால் வடலூர் வள்ளலார் இடத்தில் மட்டும் ஏன் எதிர்ப்பு வருகிறது என்று சிந்தித்தீர்களா? எனவே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் நீதியரசர் அவர்களே நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார்கள். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் சன்மார்க்கத்திற்கும் என்ன தொடர்பு என்கிற கேள்வி வந்து எல்லோருக்கும் எழுகிறது இல்லைங்களா? அப்படி உண்மையிலேயே சன்மார்க்கத்தின் மீது திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு அக்கறை இருக்குமேயானால் வடலூரிலே உள்ள அந்த புலால் கடைகளை இன்னமும் திறந்து வைத்து கொண்டிருக்குமா? அங்கே உள்ள மதுக்கடைகளை இன்னமும் திறந்து வைத்து கொண்டிருக்குமா? ஒட்டுமொத்தமாக சன்மார்க்கத்தை சிதைத்து சீரழித்து வைத்திருக்கிறதே, அது எப்படி வந்து அக்கறையின் வெளிப்பாடாக நாம் பார்க்க முடியும்? தர்மச்சாலை என்றால் என்ன என்று வள்ளல் பெருமானார் அவ்வளவு, பசி என்றால் என்ன என்பதற்கு அவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க. 35 விதமான அவத்தைகள் மனிதனுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு 19 விதமான ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்பதை எளிய குழந்தைக்கு கூட புரியும் வகையில் 19 விதமான புள்ளி விவரங்களை எடுக்கிறார். அப்படிப்பட்ட மிக ஒரு தூய்மையான மிகப்பெரிய ஒரு உலகத்தினுடைய மானுடத்தினுடைய உயிரினத்தினுடைய தகவலாக, மெய்யியல் தகவலாக, அறிவியல் தகவலாக அந்த தர்மச்சாலையை அங்கே நிறுவுகிறார். அதற்கடுத்ததாக ஞானசபையை நிறுவுகிறார். ஞானசபையை நிறுவிவிட்டு என்ன சொல்கிறார்னா, இந்த 106 ஏக்கர் அதாவது 80 காணி நிலம் என்பதற்கு பார்வதிபுரம் என்று வந்து உலகியல் பெயர் இருந்தாலும் கூட இறைவர் அளித்த பெயர் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் என்கிறார். சித்தாரை எழுப்பும் சித்திபுரம், சித்தாரை எழுப்பும் உத்தரஞான சிதம்பரம் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட இந்த 80 காணி 106 ஏக்கர் பெருவழி தலத்தை அதை பற்றின அந்த பெருமைகள் எப்படிப்பட்டதுன்னா, இது அருள் தந்த பூமி, பொருள் தந்த பூமி, செத்தாரை எழுப்பும் பூமி என்றெல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக உத்தரங்கான சிதம்பரம் மாலையில் அவ்வளவு விளக்கமாக சொல்லிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து மிக அழகாக குறிப்பிடுகிறார், இந்த பூமியினுடைய நெற்றி பொட்டாக இருக்கக்கூடிய சுழுமுனையாக இருக்கக்கூடிய பெரு வெளித்தலம், வெளி என்றாலே வெட்ட வெளி என்று பொருள். மொட்டை மாடியில் இருக்கிறவனை பார்த்து ஏப்பா வெட்ட வெளியில் கொண்டுருக்கிற குளிர் அடிக்குது உள்ள போ அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அதுபோல் பெரு வெளி தலம் என்றே சொல்கிறார். அப்படிப்பட்ட பெரு வெளி என்றால் என்ன, கூரை இருக்கக்கூடாது, கீழே வந்து காங்கிரீட் வந்து கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது, அதுதான் பெரு வெளித்தலம், வெட்ட வெளித்தலம் என்பதைப் போல. அந்த 106 ஏக்கரும் பெருவெளி தளம்தான் என்பதை குறிப்பதற்காக அதன் அடையாளமாகத்தான் அவர் ஞானசபையை இங்கே நிறுவினேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆக அந்த 106 ஏக்கர் 80 காணி நிலம்தான் பெருவெளி தளம், அந்த நிலத்தில் எதுவும் கட்டக்கூடாது என்றுதான் இத்தனை ஆண்டு காலம் அங்கே வந்து எதுவும் கட்டப்படாமல் இருந்தது. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களே அதை கூறியிருக்கிறார், அதை சுற்றிலும் எந்த கட்டடம் கட்டக்கூடாது என்று, அவர்களுக்கு வந்து வேண்டுகோள் வந்த போதெல்லாம் அதை செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆவணங்கள் இருக்கின்றன. தமிழ் குடிமகன் அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார், உள்ளுக்குள் இந்த கட்டடங்கள் கட்டக்கூடாது, பெருவெளி தளம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய வாரிசுகள் இன்று குறிப்பாக மு. க. ஸ்டாலின் ஐயா தலைமையிலான இந்த அரசாட்சியில் மட்டும் எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது என்கிற கேள்விதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்களுக்கும் மக்களுக்கும் தற்பொழுது ஆழமாக எழுந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவு ஆழமாக பள்ளத்தை தோண்டுகிறார்களோ, எவ்வளவு அகலமாக சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தற்பொழுது கேள்வி எழுகிறது. சன்மார்க்க சங்கத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்களா, இவங்களுக்கு அக்கறை இருக்குது, பார்த்தா அப்படி தெரியலையேப்பா, எதுக்காகப்பா இவங்க இந்த அளவுக்கு வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க, வெளியில் கட்டிட்டு போயிடக்கூடாதா என்கிற கேள்விகள் எல்லா பக்கங்களுமே எதிரொலிக்க தொடங்கிவிட்டன. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அங்கேதான் கட்டித்தர வேண்டும், அங்கேதான் கட்டுவோம் என்று கூறுகிறார்கள் என்றால் இதன் பின்னணி என்ன என்பது பற்றி அந்த கேள்விகள் வந்து மக்கள் மனதில் எழத் தொடங்கிவிட்டது. ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் இப்படிப்பட்ட பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு வந்து அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையிலேயே திருவுட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீதும் அவரது சுத்த சத்திய சன்மார்க்கத்தின் மீதும் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேயானால்
முதலில் இந்த 100 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாகவே 106 ஏக்கர் நிலத்தையும் அவர்கள் காபந்து செய்திருக்க வேண்டும், பாதுகாத்திருக்க வேண்டும். அவர்கள் கைவசம் 71 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வந்துதான் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்பாக வெளி உலகத்திற்கு தெரியவே தெரியாது அந்த 71 ஏக்கரும் உண்மையிலேயே அளந்து பார்த்தா தான் தெரியும் 71 இருக்கா எவ்வளவு காணாமல் போயிருக்கு அப்படின்ட்டு. ஆக நீதிமன்றத்தினுடைய நீதியரசுடைய உறுதியான நடவடிக்கையின் காரணமாகத்தான் மீதமுள்ள 35 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்படுகின்றன. அக்கறை இருக்கக்கூடிய திமுக அரசாக இருந்தால் என்ன செய்திருக்கும்? இந்து சமய அறநிலையத்துறையாக இருந்தால் முதலில் அந்த 35 ஏக்கர் நிலத்தை மீட்பதற்காக நீதிமன்றத்தை நாடியிருக்க வேண்டாமா? அரசாங்கமே நாடியிருக்க வேண்டாமா? இந்து சமய அறநிலையத்துறையை நாடியிருக்க வேண்டாமா? அவற்றையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு எந்த விதமான உலகத்திற்கு எதுவும் தெரியாதது போல இருக்கக்கூடிய கொஞ்சூண்டு அந்த 71 ஏக்கர் நிலத்திலும் அடைத்து 100 கோடி ரூபாய்க்கு கட்டடங்கள் கட்டித்தான் தீருவோம். சர்வதேச சமயத்தை அங்கே கட்டினால்தான் பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அது என்ன பன்னாடுனா அமெரிக்காவுடைய டெக்சாஸா அது எந்த மாகாணம் தெரியல, குறிப்பிட்ட மாகாணத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய ஏதோ நண்பர்கள் போல அதனுடைய அதே போல உலகெங்கிலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் நண்பர்கள் போல ஏதோ நிறைய மிஷனரிஸ் நிறைய வந்து ட்ரஸ்ட்கள் இருக்கும் போல அவர்கள் எல்லாம் தான் சன்மார்க்க சங்கத்தவர்கள் போல விருப்பப்பட்டு அங்கே கட்ட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்று இங்கே இந்த இடத்துல இந்த செயல்பாடுகள் நடக்கின்றன. இதில் நல்லா கவனித்து பாருங்கள், ஏ சைட் என்று சொல்லக்கூடிய தற்போது 71 ஏக்கரில் எதுவும் செய்யக்கூடாது, 35 ஏக்கரை மீட்டதற்கு பிறகு கட்டணங்கள் பற்றி இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க. இடையில் பி சைட்டில் வந்து நமக்கு 2-3 கட்டடங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, அது கூடுதல் கட்டடங்கள். அந்த கட்டடம் தனி கட்டடம்லாம் இல்லை, 100 கோடி ரூபாய் திட்டத்தினுடைய சர்வதேச மையத்தினுடைய ஒரு பங்கு தான் அது, கூடுதல் கட்டடங்கள் என்கிற பெயரில் அதை மட்டும் கட்டிக்கிறோம் என்று இடையில் சொருகி ஒரு அனுமதியை கேட்டது இந்து சமய அறநிலையத்துறை. அதற்கு அவர் நீதியரசர் என்ன சொல்லிட்டாங்க, அது வேற எங்கேயோ அதனால் கட்டிட்டு போகட்டும் என்று அந்த அவர்கள் அன்று சொன்னாங்க. இல்லை இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள் மனுதாரர்கள். இப்போ என்னென்னா இந்த பி சைட்டில் கட்டப்படக்கூடிய கட்டடங்களுக்குனால கவனித்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறது இந்த முதியோர் இல்லம். அதற்கு என்ன சொல்கிறாங்க, உபகார சாலைன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. முதியோர் இல்லத்துக்கு உபகார சாலைன்னு உலகத்திலேயே வந்து விளக்கம் கொடுத்து பெயர் வச்சது இந்த அறிவுஜீவி கூட்டமாகத்தான் இருக்க முடியும். அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு துணை நிற்கக்கூடிய அவர்களுக்கு தவறான பொய்யான தகவலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த 1-2 பேர். அடுத்தது என்ன, வைத்தியசாலை சித்த மருத்துவமனை. அதை வந்து 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம், சர்வதேச மையத்தில் மிக முக்கியமாக அந்த இவர்கள் சொல்லக்கூடிய ஏ சைக்கிள் கட்டக்கூடிய முக்கியமான கட்டிடங்களை கட்டுவதற்கு இன்னும் அனுமதிக்கவில்லை நீதியரசர்கள். ஆனால் 2 மருத்துவமனையும் அதே போல் அந்த உபகார சாலை என்று சொல்லக்கூடிய முதியோர் இல்லத்தை மட்டும் கட்டிக்கொள்கிறேன் என்றால் யாருக்காக அது கட்டப்படுகிறது, யார் அதை நிர்வகிக்கப் போகிறார்கள்? ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்தின் ஆதரவில் நின்று கொண்டு பெருவெளிக்குள் பெருவெளியை சிதைப்போம் சன்மார்க்கத்தை ஒழிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆள் உயர நிலம் தவழ மாலைகளை போட்டுக்கொண்டு அதே போல் வந்து போஸ்டர் அடித்து கொண்டு அரசியல்வாதிகள் போல திரிந்து கொண்டிருக்கக்கூடிய 1-2 பேர் இருக்காங்க வந்து பார்த்தீங்களா. அந்த சித்த மருத்துவர் தான் அங்கே நான் அந்த சித்த மருத்துவமனைக்கு மருத்துவராக வரப்போகிறாரோ என்று சன்மார்க்க சங்கத்தருள் கேள்வி எழுப்புகிறாங்க. அடுத்ததாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு பணியிலிருந்து 1,00,000 ரூபாய் அங்கே இருந்த வருவாயை விட்டுவிட்டு முதியோர் இல்லத்தினுடைய பொறுப்பாளராக வரக்கூடிய ஒருவருக்காகத்தான் அந்த 2 பேருக்காகத்தான் தற்பொழுது பி சென்டரில் அங்கே பி சைட்டில் வந்து இந்த 2 கட்டிடங்களுக்கு மட்டும் மிக முக்கியத்துவமாக அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறதோ என்கிற கேள்வியும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் மத்தியில் உறுதியாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்த 2 பேருக்காக இந்து சமய அறநிலையத்துறை நீதியரசரிடம் வாதாடி அந்த இடத்தில் அனுமதி பெறுகிறது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ஊக்கத்தையும் அதாவது இந்து சமய அறநிலையத்துறையே அவர்கள் 2 பேருக்காக ஒரு சித்த மருத்துவருக்கு சித்த மருத்துவமனையும் நீதிமன்றத்திலிருந்து பணி ஓய்வு பெற்றவருக்கு பணிவிடுப்பு பெற்றவருக்கு அவருக்கு முதியோர் இல்ல பொறுப்பும் கொடுக்குமாறு அந்த 2 கட்டிடங்கள் தான் பி சைட்டில் முதன் முதலாக கட்டுவதற்கு நீதிமன்றத்திலேயே அனுமதி பெறப்படுகிறது என்றால் அவர்கள் பின்னணி எப்படிப்பட்டது? அப்போ அவர்களுக்கு யார் இந்த ஆற்றலை கொடுக்குறாங்க? இந்த சமய அறநிலையத்துறை இப்படி இறங்கி செய்கிறது என்றால் அந்த 2 பேருக்காக மட்டுமா செய்கிறது? அந்த 2 பேருடைய குருமார்கள் யாரோ இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை நான் குருவாகத்தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அப்போ அவர்களுக்காகத்தான் இது செய்யப்படுகிறதா என்கிற கேள்வி எழுது இல்லைங்களா. இதில் திமுகவிற்கு இதில் என்ன வந்து ஒரு பலன் கிடைக்கப் போகிறது, அதுவும் இவ்வளவு எதிர்மறையாக? எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்தவர்கள் திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லைன்னே தெரிஞ்சு போச்சு.
அப்போ அதையெல்லாம் தாண்டி கூட எனக்கு வாக்குகளெல்லாம் கூட முக்கியமில்லை, ஆனால் அந்த பெருவெளித்தளத்துக்குள்ளே இந்த 100 கோடி ரூபாய் சர்வதேச திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை என்றால் யாரை குளிர்விப்பதற்காக, யாரை திருப்திப்படுத்துவதற்காக? இப்போது ஒரு ஆட்சியாள கூடிய வந்து குடும்பம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையை பிரித்து கொடுத்துருவாங்க. நீ அப்போ இந்த துறையை வச்சுக்கப்பா, நீ அப்போ இந்த துறையை வச்சுக்கோ. எப்படி வந்து இலங்கையில் ராஜபக்ச குடும்பம் எப்படி பண்ணுச்சுன்னா, ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச, நவில் ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச என்று இந்த ராஜபக்ச குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் அதிபர், அப்புறம் இன்னொருத்தர் நிதித்துறை அமைச்சர். இப்படி ஒரு குடும்பம் ஆட்சி கோலோச்சியது பார்த்தீங்களா இலங்கையில். அதற்கு பிறகு 2022 வந்து பொருளாதார சரிவு ஏற்பட்ட போது அந்த நாட்டு மக்களை, சிங்கள மக்களை அவர்களை விரட்டி அடித்து அவர்கள் பொட்டி படுக்கையோடு விமானத்தில் பறந்து வெளிநாடுகள் போய் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் தற்பொழுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்று உண்மை இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஏதாவது என்ன செய்ய வேண்டுமோ, அப்படிப்பட்ட ஏதாவது இங்கே இருக்குமோ என்கிற கேள்வியும் வலுவாக மக்களுக்கு எழுந்திருக்கிறது. எனவே எப்படி எந்த ஒரு திட்டத்திற்குமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லையே. எத்தனையோ திட்டங்களை வந்து அப்படியாப்பா எதிர்ப்பு இருக்குதாப்பா விட்டுருப்பா வேண்டாம்ப்பா என்று நகர்ந்து போகக்கூடிய அரசு இந்து சமய அறநிலைத்துறை இந்த இடத்தில் எவ்வளவு பிடிவாதமாக கட்டுகிறார்கள். அதிலும் அத்தனையும் சூழ்ச்சி, எதுவுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அவர்களுக்கு ஏற்றாற் போல ஆட்களை வைத்து, அவர்கள் கட்சிக்காரர்களை வைத்து கலந்தாலோசனை கூட்டம், மக்கள் ஒப்புதல் கேட்கும் கூட்டம், கருத்துரை கூட்டம் என்றெல்லாம் நடத்தி ஆவணங்களை திரட்டி கொண்டு எல்லா ஆவணங்களுமே வந்து சன்மார்க்க சங்கத்தவர்களெல்லாம் நமக்கு கட்டச் சொல்கிறார்கள் என்பதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, அது என்ன கட்டடம் என்று இன்று வரை தெரியல. முதல்ல சர்வதேச மையம் நாங்கள் அழுத்தி கேட்டதுக்கு பிறகு இல்லை இல்லை 7 கிளைச்சாலை என்றால், 7 கிளைச்சாலை வரலாறு சொல்லலையே அப்படின்னா, இல்லை இல்லை அடிப்படை வசதிகள், இந்த அடிப்படை வசதிகள் அங்கே என்ன இருக்குது, 120 வருஷமும் அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. எத்தனை மக்கள் அடிப்படை வசதிகள் என்று இவர்கள் சொல்லக்கூடியது கேட்கிறாங்க. வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு தர்மச்சாலையில் இருந்தால் உணவு கொடுக்கப்படுகிறது, கொடுக்க முடியுமா முதல்ல? அப்போ மக்கள் ஆங்காங்கே இருந்து இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த அதையும் சிதைத்தாகிவிட்டது கடந்த தைப்பூசத்தன்று. அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது இங்கே பள்ளங்கள் தோண்டினார்கள். அத்திவாரத்திற்கு பள்ளம் தோண்டினாங்க. அந்த பள்ளத்தை அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படி இருக்குன்னா மழை பெய்து தண்ணீர் நின்றது அந்த பள்ளத்தில். அதனால் நீதியரசர்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, மனுதாரர்கள், அந்த பள்ளத்தை மூடி கொடுங்கய்யா, அப்புறம் நீங்கள் அடுத்து நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது பார்க்கலான்னா, நீதியரசர் என்ன சொல்லிட்டாங்க, சரி அப்போ என்ன அந்த இடத்துல வந்து இன்னும் கட்டுமானத்தை பற்றிய அந்த வாதங்களுக்கே நீதியரசர்கள் போகாத காரணத்தினால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி சுற்றி வந்து ஒரு தடுப்பு வைங்கப்பா, யாராவது வந்து போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்து சமய அறநிலையத்தில் என்ன தெரியுங்களா செஞ்சிச்சு, குழியிலிருந்து கிட்டத்தட்ட 3 ஏக்கர் சுற்றளவில், மொத்தமாக 6 ஏக்கர் சுற்றளவில் தகடுகளை வைத்து விட்டார்கள். இப்போ பெருவெளித்தளத்தை கட்டடங்கள் எங்கேயெல்லாம் வருகிறதோ அந்த அளவுக்கு இவர்கள் தகர மறைப்பை வைத்து விட்டார்கள். நீதிமன்றம் சொன்னது குழியை மறைக்க சொல்லி, இவர்கள் குழியிலிருந்து சுத்தமாக 6 ஏக்கர் 6 ஏக்கர் அளவுக்கு இவர்கள் வந்து இடத்தை ஆக்கிரமித்து அவர்கள் தற்பொழுது தகர கொட்டகையை வைத்து விட்டார்கள். நேற்று மாதப்பூசத்தன்று சென்றவர்கள் அவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் உள்ளே நிறுத்தப்படாமல் ஒரு பக்கம் பெரிய வாகன போக்குவரத்து இடைஞ்சல், மக்களுக்கு உள்ளே இடைஞ்சல், அவர்கள் கற்கள் நட்டியிருக்கிறார்கள், அதில் போய் காலை தட்டி விட்டு விழுந்தவர்கள் எத்தனையோ பேர் இப்படி அவதிக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள் நேற்று வந்து மாதப்பூசத்தன்று. அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த கட்டடங்கள் கட்டுவதற்கான இடத்தை இவர்கள் வந்து மார்க் செய்து அதை தகடு வைத்து மறைத்திருக்கிறார்கள் என்றால், இப்பொழுதே இந்த இடையூறு என்றால் நாளைக்கு அங்கே தான் கட்டடம் கட்ட போகிறாங்க. அந்த கட்டடத்தை வைத்து அடைத்து தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களை எல்லாமே என்ன ஒரு வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு வழியாக வெளியே வர மாதிரி, திருப்பதி கோயில் போல பழனி பஞ்சாமிரதுக்கு வந்து வாங்குவதற்கு வரிசையில் நிற்பதைப் போலவும், அதேபோல் பழனி முருகனை தரிசிக்க செய்வதைப் போலவும் செய்ய போகிறாங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் புரட்டாசி மாத ஜோதி தரிசனத்தை காண பக்தர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சத்தியஞான சபைக்கு வழக்கமாக உள்ளே செல்லும் நுழைவு வாயில் மூடப்பட்ட நிலையில் மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கதான் கட்டடம் கட்ட போறாங்க. அந்த கட்டடத்தை வைத்து அடைத்து தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களை எல்லாமே என்ன ஒரு வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு வழியாக வெளியே வர மாதிரி, திருப்பதி கோயில் போல பழனி பஞ்சாமிரதுக்கு வந்து வாங்குவதற்கு வரிசையில் நிற்பதைப் போலவும், அதேபோல் பழனி முருகனை தரிசிக்க செய்வதைப் போலவும் செய்ய போகிறாங்க. இதுதான் சுத்த சன்மார்க்கமா? இதுதான் சன்மார்க்கத்தை வந்து இந்து சமய அறநிலைத்துறை பேணக்கூடிய லட்சணமா? இதுதான் வள்ளலார் மீது திமுக கொண்டு கூட அக்கறையின் வெளிப்பாடா என்கிற கேள்வியெல்லாம் எழுது இல்லைங்களா? அப்போ யாருக்காக செய்கிறாங்க? இது யாருடைய அழுத்தத்தின் பேரில் செய்கிறாங்க? இந்து சமய அறநிலைத்துறைக்கு இந்தளவு என்ன அக்கறை? 2 ஆண்டுகளாக ஏன் வந்து திமுக அரசு வந்ததுக்கு பிறகு அறங்காவலர் குழுவே நியமிக்கப்படலை? ஏன் நியமிக்காமல் இருந்தாங்க?
ஆக ஒரு பெருத்து உள்நோக்கத்தோடு வடலூர் வள்ளலாருடைய அத்தனை சொத்துக்களையும் அத்தனை அமைப்புகளையும் மையமாக வைத்து மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம், அஜெண்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க, நிகழ்ச்சி நிரல் ஒன்றை அமைத்து அதன் அடிப்படையில் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உறுதியாக இருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை முழுவதுமாக சன்மார்க்கத்தை சிதைத்து விட்டது என்பதற்கு நீதிமன்றங்களே ஆதாரம் வந்து அவர்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆக ஒரு மிக வந்து வெளிப்படைத்தன்மையோடு கொஞ்சம் இப்போ வந்து இப்போ அவர்கள் கட்டடம் கட்டுவது என்ன சர்வதேச மையம் தொடர்பான வெளிப்படைத்தன்மை இல்லை, ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு செயல் திட்டத்தோடு ஒட்டுமொத்தமான வள்ளலாரோட சன்மார்க்கத்தை சிதைத்து அந்த இடத்தை வந்து முழுக்க முழுக்க வேறு ஒரு தங்கள் வசதிக்கு ஏற்ப செய்கிறார்கள். அவர்களுக்காக இந்து சமய அறநிலைத்துறையே இவ்வளவு ஆதரவாக வலுவாக நிற்கிறது. திமுக அரசே காவல்துறையும் மற்ற எல்லா அமைப்புகளுமே அவ்வளவு வலிமையாக அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது என்றால் அது சன்மார்க்கத்திற்காக அல்ல, சன்மார்க்கத்தை வளப்படுத்துவதற்காக என்றால் இப்படி ஏன் அவர்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும், இப்படி ஏன் பிடிவாதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், சன்மார்க்கம் என்ன சொல்கிறது என்கிறதை அக்க காதில் கூட கேட்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார் காதில் கூட கேட்பதற்கு தயாராக இல்லாததற்கு என்ன காரணம், எல்லாவற்றையுமே அவர்கள் எல்லா என்ன சொன்னாலும் தூக்கி எல்லாம் வெளியே வீசுவோம் கட்டியே தருவோம் என்று யாரையோ திருப்திப்படுத்த, யாருக்கோ அந்த இடத்தை தாரை வார்ப்பதற்காக இப்படி இந்து சமய அறநிலைத்துறையே தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அரசாங்கத்தினுடைய அத்தனை ஆற்றல்களும் அதிகாரங்களும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று இன்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இன்னும் சில மாதங்களில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே சுட்டிக்காட்டும். நம்ம ஏதோ நம்ம வந்து கற்பனையில் சொல்லல, அப்படி நடப்பதற்கான அத்தனை வழிகளும் தான் கொண்டு போகிறாங்க. இத்தனை சமூக ஊடகங்கள், இத்தனை ஊடகங்கள், இத்தனை மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்ற போதே இப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்றால், அந்த இடத்தில் அவ்வளவு பிடிவாதமாக செய்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் உந்துதல்களும் எதற்காக? சன்மார்க்கத்தை வளர்க்கும் ஒரு செயல் கூட இல்லையே. அத்தனையும் சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடியது, அத்தனையும் வள்ளலாருடைய அவருடைய நெறிமுறைகளை சிதைக்கக்கூடியது, யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு யாரிடமோ ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பை தெய்வ நிலையத்தை அமைப்பை ஒட்டுமொத்தமான கட்டுப்பாட்டை சர்வதேச மையத்தினுடைய கட்டுப்பாட்டை யாரோ ஒரு சில தனி நபர்களிடம் கொடுப்பதற்காக அத்தனை நகர்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னமும் இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களும் வள்ளலாரை பின்பற்றவர்களும் எல்லாம் பெருமான் பார்த்துக்குவார் என்று இருந்தால், பெருமான் பார்த்து கொள்வதாக இருந்தால் அவரே பார்த்து கொள்வார், அப்போ நமக்கு என்ன அங்கே வேலை, போக வேண்டிய அவசியமே இல்லையே. 106 ஏக்கரும் பெருமான் பார்த்துக்குவார்னா அப்புறம் நீ நம்ம எதுக்கு அங்கே போகிறோம், அங்கே போய் அருள் பெறுவதற்காகத்தான் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம அங்கே போகிறோம். அருள் பெறக்கூடிய இடத்தில் மக்களுக்கு இதை விட்டால் வேறு மார்க்கமே இல்லை என்கிற இடத்தில் அந்த மார்க்கத்தை சிதைக்கிறார்கள், அழிக்கிறார்கள் என்கிற அடிப்படை உணர்வு கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது இருப்பது அதையும் பெருமான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே அந்த இடம் மக்களுக்காக பெருமான் இறைவரிடமிருந்து பெற்றுக் கொடுத்த இடம், அதை காக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது, சன்மார்க்க சங்கத்தினரிடம் இருக்கிறது. இனியும் அப்படியே மயக்கத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருந்தால் அந்த இடம் கைவிட்டு போகுமேயானால் இடம் மட்டும் கைவிட்டு போகவில்லை, சன்மார்க்கமும் நம் மக்களிடமிருந்து கைவிட்டு போகும். சத்திய சுத்த சன்மார்க்கமும் தர்மச்சாலையும் அதனுடைய அத்தனையுமே சிதைத்துவிட்டு அங்கே நீங்கள் வந்து ஒரு சாதாரண பிற கோவில்களைப் போல ஒரு வணிக கட்டடமாகி சுற்றிலும் வணிக கட்டடங்கள் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி எடுப்பார்கள், காவடி எடுப்பார்கள், இருமுடி கட்டுவார்கள், என்ன வேண்டுமானாலும் அங்கே நடக்கும். ஆக இந்த மண்ணில் திருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாள் என்று ஒருவர் வாழ்ந்தார். அவர் 51 ஆண்டு காலம் இந்த மண்ணிலிருந்து மக்களுக்காக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வந்து அவர் வழிநடத்தி கொடுத்தார், ஜீவகாரணத்தை கற்றுக் கொடுத்தார் என்கிற அந்த தகவலே இந்த பூமியில் இருக்காது. அதற்காகத்தான் அத்தனை பணிகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே சன்மார்க்க சங்கத்தவர்களே, வள்ளலாருடைய பின்பற்றாளர்களே, பொதுமக்களே, சிந்தியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியுடன் சந்திக்கிறேன். அவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.